சமூக அறிவியல் வளர்த்து அறிவிக்கும் இன்று நடந்திருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நான் உங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். அதாவது திருக்கோணமலை சமூக இந்து மகளிர் கல்வி தொடர்பான ஒரு விடயம். இன்று அதனுடைய வழக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த வழக்கிலே திருக்கோணமலை சமூக வித்தியார்த்தியுடைய அதிபர் லிங்கேஸ்வரி ரவிராஜனுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றவர் ஜனாதிபதி சட்டத்தந்தி எம் ஏ சுமந்திரன் அவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள். பாருங்கள், இந்த ஆசிரியை பஹ்விதா ரமேஷ் தன்னுடைய கலாச்சார ஆடை, அவருடைய ஆடை அணிந்து அவர் ஆசிரியர் கடமையை ஏற்க சென்ற பொழுதும் அங்கே அவருடைய உரிமையை மறுக்கப்பட்டு அவருக்கு அடிக்கப்பட்டு அணிகரிக்கப்பட்டு அவர் பாடசாலை விட்டு வெளியேற்றப்படுகின்றார். இந்த அநீதியை தெரிந்து கொண்டும் இன்று எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இதற்கு, அதாவது அந்த அதிபருக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கின்றார். முஸ்லீம் சமூகமே விழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசுகின்ற சுமந்திரன் இன்று இல்லை, நீங்கள் பேசுகின்ற சாணக்கியன் இன்று இல்லை, இன்றிருக்கின்ற சுமந்திரன் சாணக்கியன் எல்லாம் நமது சமூகத்தின், நமது முஸ்லீம் சமூகத்தின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்றவர்கள் என்று நீங்கள் அவர்களை ஒருபோது நம்பிவிடாதீர்கள். நமது முஸ்லீம் சமூகத்தின் ஒரு சிறு பிரச்சினைக்கு இவர்கள் இவ்வாறு களமிறங்கி போராடுகின்றார்கள் என்றால், வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று இந்த தலைவிகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது முஸ்லீம் தலைவிகள் இந்த தமிழர்களோடு சேர்ந்து நமது அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும், அவர்களோடு இணைந்து நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்களே. இதை பற்றி நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? இந்த முஸ்லீம் தலைவிகள் நம்மை விற்று பிழைப்பதற்காக வந்திருக்கின்றார்கள், நம்மை காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நம்மை காட்டி கொடுத்து டயஸ் போராக்களிடமும் இன்னும் சில சர்வீஸ் அமைப்புகளிடமும் அவர்கள் கோடிக்கணக்கான பணங்களை அள்ளுவதற்காக, நமது சமூகத்தை அவர்கள் அடமானம் வைப்பதற்காக இந்த தலைவர்கள் இன்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி நமது முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை மறுக்கின்ற இந்த சமூக இந்து கல்லூரிக்கு நமது முஸ்லிம் சமூகத்தின் ஆசிரியை இன்று அவர்களுக்காக நமது சமூகத்தைச் சேர்ந்த மூன்று சட்டத்தரணிகள் களமிறங்குகின்றார்கள். ஆனால் நமது முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவி ஜனாதிபதி சட்டத்தரணி என்று இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்.